உள்ளாட்சி பாராளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று தற்போது தேர்தலுக்கான பணியாளர்கள் மற்றும் தேர்தலுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இவிஎம் விவிபேட் உட்பட அனைத்து பொருட்களும் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணிகள் முடிவடையும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3070 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 3070 வாக்குச்சாவடிகளில் 470 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என அடையாளம் காணப்பட்டு அங்கே கூடுதலாக அலுவலர்கள் கண்காணிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையம் மொத்தம் இருக்கக்கூடிய 3070 வாக்குச்சாவடிகளில் 1880 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தி அதன் மூலமாக வாக்கு பதிவு செய்யக்கூடிய பணியினை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் சக்கர நாற்காலிகள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு வாலண்டியர் 18 வயது கீழ்ப்பட்ட ஒரு வாலண்டியர் அங்கே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிப்பதற்கு உதவி செய்வார்கள். எல்லா ஏற்பாடுகளும் வாக்குச்சாவடியிலும் அதே போல் குடிநீர் வசதி மின்சாரம் அங்கே வெயில் காலம் என்பதால் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்கள் வருகின்ற சூழ்நிலையில் அங்கே நிழல் பந்தல் அமைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வரிசையில் அதிகமாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் டோக்கன் தந்து அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறையில் இருந்து அவர்களுடைய டேர்ன் வரும்பொழுது சிரமமின்றி வாக்களிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேர்தல் சுமூகமாக நியாயமாக நடைபெறுவதற்கான அத்துணை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அதே போல் வாக்கு சாவடிகளுக்கு செல்லக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர் என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 4 அலுவலர்கள் இப்போதே புறப்பட்டு விட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வாக்குச்சாவடிகளை அடைவார்கள். அவர்களிடத்திலே இந்த பொருள்களை ஒப்படைப்பதற்கான பணியை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஜோனல் டீம் என்று இருக்கிறது. அந்த ஜோனல் டீம் மூலமாக இந்த பணி இன்னும் சற்று நேரத்திலே முடிவடையும். அதே போல் மாலைக்குள்ளாக 100 விழுக்காடு எல்லா இடத்திலும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் பொருள்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்பதற்கான அந்த உறுதி சீட்டும் எங்களிடத்திலே வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரை 3070 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் போக 20 விழுக்காடு இயந்திரங்கள் கூடுதலாக எங்களிடத்தில் இருப்பில் இருக்கிறது. ஒன்று, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 பெல் கம்பெனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை அங்கே வைத்திருக்கின்றோம். உடனடியாக இதுபோன்ற பழுதுபார்ப்பு பணிகள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை ஈடுபடுத்துவோம். அந்த தேவையும் இருக்காது. காரணம், எங்களிடத்தில் 20% கூடுதலாக இயந்திரங்கள் இருக்கிறது. ஏற்கனவே இயந்திரங்கள் கடந்த ஒரு வாரமாகவே எதெல்லாம் சீராக இருக்கிறது இல்லை என்பதை ஆய்வு செய்து அந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் மூலமாக அவைகளெல்லாம் சீர் செய்யப்பட்டு தயார் நிலையிலே கொண்டு செல்லப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.